ப்ரைஸ் லார்ட். ஹலேலூயா. நம்ம அரண்களை பற்றி பார்த்துட்ருக்குறோம். எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் பல அரண்களை கட்டி வச்சுருக்குறோம் அப்படின்றத பார்த்துட்ருக்குறோம். இந்த அரண்களை எப்படி நிர்மூலமாக்குறதுன்றத படிச்சிட்ருக்குறோம். தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. உம்மை எங்களுடைய மத்தியில் நாங்கள் வரவேற்கிறோம். இன்று உம்முடைய வார்த்தையின் மூலமாக இந்த வார்த்தையின் மறைந்திருக்கும் மறை பொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. எப்படி இந்த உலகத்தில் நாங்கள் பலவிதமான போரில் இருந்தாலும் அந்த போராட்டத்திலிருந்து எப்படி அந்த போராட்டத்துக்கு மத்தியில் நாங்கள் எப்படி வெற்றியை காண்கிறது, எப்படி கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்துறது. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்துட்டார். அவர் எங்களுக்காக முடித்த எல்லாவற்றையும் நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது. ஆவியானவரே, இந்த சத்தியங்களை உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்கள்கிட்ட பேசுங்க. எங்களுடைய ஐம்புலன்களால் நாங்கள் புரிந்துக்க முடியாத உம்முடைய வார்த்தையின் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையை மிக எளிமையான முறையில் எல்லோரும் புரிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் விதத்தில் எங்கள் கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ப்ரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. 2 கொரிந்தியர் 10:3 முதல் பார்க்கலாம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ப்ரேஸ் தி லார்ட். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் நாம் மாம்சத்தில் போர் செய்கிறது இல்லை. நாம் எல்லோரும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். அதாவது இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் இந்த சரீரத்தில் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் எப்படி போர் நடக்குதோ, எப்படி ஒருத்தவங்க போர் செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம போர் செய்வதல்ல. இந்த உலகத்தில் நிறைய போர் நடக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு தேசம் ஒரு தேசத்தை எதிர்த்து, ஒரு ஊர் இன்னொரு ஊரை எதிர்த்து, ஒரு தேசத்துக்குள்ளேயே ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயோ ஒரு மதத்துக்குள்ளேயோ வேறு வெவ்வேறு குரூப்புக்குள்ளேயோ கம்யூனிட்டிக்குள்ளேயோ சண்டை போட்டு பார்த்துருக்குறோம். ஒரு தெருவுக்குள்ளேயே சண்டை போட்டு பார்க்குறோம். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே குடும்பத்திற்கு நபர்கள் சண்டை போட்டு பார்த்துருக்குறோம். ஒரு வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்து அந்த வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் சண்டை போட்டு பார்த்துருக்குறோம். ஆனால் நம்ம எல்லோருமே இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களாக இருந்தாலும் நம்ம இந்த உலகம் எப்படி போரிடுமோ அப்படி போரிடுறவர்கள் அல்ல. மாறாக நம் எல்லோரும் ஆவிக்குரிய போரிடுகிறவர்கள். போர் அப்படின்னு சொல்லும் பொழுது நம் எல்லோருமே ஒரு போரில் இருக்கோம். இந்த போர் எங்கே நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய மனதில் ஏற்படுகின்ற போர். நிறைய பேர் கேட்பாங்க, என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த போராட்டம், என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நாளைக்கு தான் அந்த இந்த பிரச்சனை, உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டமே வரக்கூடாது, பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னா, அது எப்போ ஒருத்தவங்க சுவாசிக்கிறத நிற்கிறாங்களோ அப்போதான் பிரச்சனைகள் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் வராமல் இருக்கும். கர்த்தர் எந்த இடத்துலையுமே என்னிடம் வாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எந்த விதமான போரும் இருக்காது, எந்த விதமான போராட்டமும் இருக்காதுன்னு சொல்லலை. ஆனால் எப்படிப்பட்ட போருக்கு மத்தியிலும் நான் சமாதானத்தில் இருக்க முடியுன்றது தான் அவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். அப்படின்னா நம்ம எல்லோருமே ஒரு போரில் இருக்கிறோம். அந்த போர் எங்கே நடக்கிற போர் அப்படின்னா, அது நம்மளுடைய மனதில், நம்மளுடைய த போர் இஸ் இன் த மைண்ட், நம்மளுடைய எண்ணங்களில் ஏற்படுகின்ற ஒரு போர். அந்த வசனத்தை மறுபடி பார்க்கலாம். நாங்கள் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தில்
நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ நம்ம எல்லோரும் ஒரு போர்ல இருக்கிறோம். இந்த போர்ல நம்ம போராடுறதற்கு நம்ம எல்லோருக்கும் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி இந்த உலகத்துல ஒருத்தவங்க போர் செய்யும் பொழுது போர் ஆயுதங்களை பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி ஆவிக்குரிய போராடுறவங்களுக்கும் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஆயுதங்கள் எப்படிப்பட்டதா திரும்பி பார்க்கலாம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்படின்னா நம் எல்லோருக்குமே ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஆயுதம் இந்த உலகம் பயன்படுத்துற ஆயுதம் அல்ல, மாறாக இந்த ஆயுதம் தேவ பலன் உள்ள ஆயுதமாக இருக்கிறது. பொதுவா இந்த வசனத்தை வாசிக்கும் முன்னாடி என்னோட எண்ணம் என்னவாக இருந்தது அப்படின்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்கள் சாத்தானை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதம். ஆனா இந்த வசனம் வாசிக்கும் பொழுது இந்த ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதம் அப்படின்னு பாக்குறோம். அங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா, அது சாத்தானை நிர்மூலமாக்குறதற்கான ஆயுதம்னு இருந்திருக்கணும். ஆனா அந்த இடத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அரண்களை நிர்மூலமாக்குகின்ற ஆயுதம் அப்படின்னு பாக்குறோம். இந்த அரண் அப்படின்னா என்ன, இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா ஸ்ட்ராங் ஹோல்ஸ். இந்த அரண், இந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா ரூம் ஃபுல் ஆஃப் தாட்ஸ். ஒரு அறை நிறைந்த எண்ணங்கள். பொதுவா ஒரு சம்பவம் நடக்கணும் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ உங்ககிட்ட பேசின வார்த்தைகள், அது காயம் நிறைந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைய பேசி 10 வருஷம் ஆயிருந்தாலும் இன்னைக்கு யோசித்தா கூட அந்த வார்த்தை இப்பவும் பேசின வார்த்தை போல இருக்குது இல்லையா. அந்த வார்த்தை அன்னைக்கு நமக்கு என்ன காயத்தை உங்களுக்கு உண்டாக்குச்சோ, என்ன வேதனையை உண்டாக்குச்சோ, இப்ப நினைக்கும் போது கூட அதே வேதனை அந்த வார்த்தை உண்டாக்குது. ஆனா 10 நாளைக்கு முன்னாடி காலையில என்ன உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னு நான் கேட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அது எப்படி 10 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டது எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்குது. ஏன் அப்படின்னா, என்ன ஒரு சிந்தனை அதை நான் பெற்றுக்கொண்டு அந்த சிந்தனையை நான் மறுபடியும் நான் அதையே யோசிக்கிறனும். எப்படி ஒரு மாடு புல்லை திங்கிது, அந்த புல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மாடு என்ன செய்யுமா, அது சாப்பிட்ட உணவை அசை போட்டு கொண்டே இருக்குமா. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நடந்த சில நெகட்டிவான எதிர்மறையான நமக்கு காயம் ஏற்படுத்துகின்ற சில விஷயங்களை என்ன பண்றோம், மறுபடியும் அந்த மாடு எப்படி அசை போடுதோ அதே மாதிரி அசை போட ஆரம்பிக்கிறோம். அது முதல்ல ஒரு சிந்தனையாக இருந்திருக்கலாம், ஆனா அதை நாம் மறுபடியும் யோசிக்கும் போது அது ஒரு அரணாக ஒரு கோட்டையாக மாறிடுது. எப்போ அது அரணாக மாறுதோ, எப்போ அது ஒரு கோட்டையா ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா மாறுதோ, இப்போ நான் எதை அரணாக கட்டி வச்சிருக்கிறேனோ அது என்னை அதிகாரம் பண்ணுது, என்னை ஆளுது, ஏ மேல எனக்கு கண்ட்ரோல் இல்லாம போயிருது. இப்போ அந்த உணர்வுகளும் அந்த காயமும் அந்த வேதனையும் என்ன முழுக்க முழுக்க என்ன செய்யுது,
என்னை என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, என்னை வந்து ஆளுகை பண்ணுது. எனக்கு என் மேலே கண்ட்ரோல் இல்லை, எனக்கு என் மேலே ஆளுகை பண்ணுற திறமை இல்லை. ஏன், நான் எது அரணாக கட்டி வச்சுருக்கேனோ அது என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க அது என்னை அதிகாரம் பண்ணுது. இந்த அரண்கள் பலவிதமானது. இந்த அரண் எப்போ வரும் அப்படின்னா, எப்போ நான் கர்த்தருக்கு முரணான சிந்தனைகள் வார்த்தைகளுக்கு அனுமதி கொடுக்குறனோ, அதை நான் மறுபடியும் மறுபடியும் சிந்திக்க ஆரம்பிக்கிறனோ, அதற்கு இணையான பல சிந்தனைகள் வரும் பொழுது அது ஒரு கோட்டையாக மாறிடுது. அது ஒரு கோட்டையாக ஒரு அரணாக மாறினதுக்கு அப்புறம் என் மீது எனக்கு நான் வலு இழந்துடுறேன், என் மேலே இருக்கிற அந்த கண்ட்ரோல் நான் இழந்துடுறேன். ஆனால் அந்த கோட்டையானது, அந்த அரணானது என்னை அதிகாரம் செலுத்துது, என்னை ஆளுகை பண்ணுது. அது நான் என்னுடைய கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுறேன். ஒருத்தவங்க போதைக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னா, எடுத்த உடனே ஒருத்தவங்க ஒரே நாளில் இன்னைக்கு குடித்தேன், இன்றைக்கி நான் 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 சிகரெட் எடுத்தேன், இன்னைக்கு நான் ஒரு போதை எடுத்தேன், அடுத்த நாள் நான் வந்து அதுக்கு அடிமையாக மாட்டாங்க. அது முதல்ல ஒரு சின்ன சிந்தனையாக தான் ஆரம்பிக்கும். இது ருசி பார்த்தா என்ன, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே, இதை டேஸ்ட் பண்ணால் என்ன அப்படின்னு அது ஒரு சின்ன சிந்தனையாக தான் ஆரம்பிக்கும். ஆனால் அதை மறுபடியும் மறுபடியும் அந்த சிந்தனையை அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க, அதை பற்றி ஆசைப்பட ஆரம்பிக்கிறாங்க, அதை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க, அதை தொடர்ந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை எடுக்க 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 அதில் இருக்கிற அந்த விருப்பம், அதில் இருக்கிற அந்த ஆசை அது அதிகரிச்சுட்டே போகுது. அது கொஞ்சோண்டா முதல்ல கொஞ்சளவு எடுத்தது, இப்போ திருப்தியாக இல்லை, அதோட அதிகமாக இருக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அது வெறும் சிந்தனையாக இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய அரணாக, ஒரு பெரிய கோட்டையாக மாறிடுச்சு. அதனால தான் வசனம் சொல்லுது, நம்மளுடைய போரானது இந்த உலகத்துக்குரிய போர் அல்ல, மாறாக அது ஆவிக்குரிய ஒரு போர். இந்த போர் ஆயுதங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த அரண்களை நாம் நிர்மூலமாக்குறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய அரண்கள் கட்டி வச்சிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, சிறு வயதிலிருந்தே நான் நிறைய அரண்களை கட்டி வச்சுருந்தேன். அதில் ஒரு அரண் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப வீக், நான் ரொம்ப பலவீனமான ஒரு நபர், எனக்கு சாப்பாடு வாங்கினா ஒத்துக்காது, எனக்கு தண்ணி வாங்கினா ஒத்துக்காது, என்னுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்குது, நான் புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் எனக்கு ஒத்துக்காது, நான் பச்சை தண்ணீரில் குளித்தா எனக்கு ஒத்துக்காது, நான் வந்து குளிரான ஒன்று சாப்பிட்டா ஒத்துக்காது, சாயந்தரத்துக்கு மேலே ஒரு புளிப்பான ஒன்று சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது. அப்போ நான் என்ன ஒரு கோட்டை கட்டி வச்சுருந்தேன், என்ன ஒரு அரண் கட்டி வச்சுருந்தேன் அப்படின்னா, நான் இந்த உணவு எடுக்கக்கூடாது, நான் இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, நான் வந்து வெந்நீர் தான் குடிக்கணும், பச்சை தண்ணி நான் குடிக்கக்கூடாது, நான் இந்த ஊரை விட்டு வெளியே போனால் தண்ணி மாறினா, கிளைமேட் மாறினா எனக்கு ஒத்துக்காது. இப்படி என்னுடைய மனசில் ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சுருந்தேன், ஒரு அரணை கட்டி வைத்திருந்தேன். ஒரு மாதத்தில் ஒரு வாரமாவது நான் சுகம் இல்லாமல், எனக்கு நான் பலவீனமாக சுகம் இல்லாமல் போயிடுவேன். ஆனால் நான் கர்த்தரிடம் எப்போ வந்தேனோ, எப்போ நான் வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சனோ, எப்போ அவருடைய வார்த்தையை நான் கேட்க ஆரம்பிச்சனோ, அந்த வசனம் என்ன சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நான் குணமடைந்துட்டேன். அந்த வசனம் அவருடைய தழும்புகளால் நான் குணமாயிட்டேன்னு சொன்னானோ, என்னால் அதை நம்ப முடியல. ஏன், நான் பலவீனமானவள், நான் வந்து எனக்கு தண்ணி மாறினா சுகம் இல்லாமல் போயிடும், எனக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டா சுகம் இல்லாமல் போயிடும் அப்படின்றத, அதை நான் எந்த வார்த்தை என்னுடைய வீட்டிலேருந்து, என்னுடைய குடும்பத்திலேருந்து, என்னுடைய மருத்துவர்கிட்ட இருந்து, என்னுடைய சூழ்நிலையிலேருந்து, என்னுடைய உடலிலிருந்து, என்னுடைய பலவீனத்திலேருந்து, நான் எந்த வார்த்தையை சிறு வயதுலேருந்து கேட்டுட்டு இருக்கணும், எந்த சிந்தனையை நான் சிறு வயதுலேருந்து கேட்டுட்டு இருக்கணும், அது எனக்கு ஒரு அரணாக, ஒரு கோட்டையாக ஆயிடுச்சு. அது ஒரு அரணாகவும் ஒரு கோட்டையாகவும் ஆனதுனால், இப்போ வசனம், நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன் அப்படின்ற அந்த வசனம் எனக்கு என்ன ஆகலை, அந்த வசனம் எனக்கு தெரியுது,
ஆனால் நான் என்ற எதை நான் அரணாக எதை நான் கோட்டையாக கட்டி வைத்திருக்கிறேனோ அதுதான் என்ன செய்து என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை பண்ணுது. அப்போ ஆரம்ப கட்டத்தில் நான் வாயை திறந்து நான் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமடைந்துள்ளேன் அப்படின்னு நான் வாயை திறந்து வசனம் பேசுவேன். அப்படி நான் வசனம் பேசினானோ என்னோட உடல் என்ன பார்க்க முடியல, சுகத்தை நான் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா நான் பலவீனன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு எனக்குள்ளே எனக்குள்ளே இருந்துச்சு. நான் ரொம்ப வீக் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு எனக்குள்ளே இருந்தது. ஆனால் இந்த வசனத்தை நான் மறுபடியும் பேச தொடங்கினதுனால் நான் எதை கோட்டையாக அரணாக கட்டி வைத்திருந்தனோ அந்த கோட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்து எறியப்பட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்து எறியப்பட்டதுனால் என்னால் என்ன செஞ்ச முடிஞ்சது, எல்லா மாதமும் எனக்கு வர நோய் கொஞ்சம் கொஞ்சமாக மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு அந்த கோட்டை தகர்க்க தகர்க்க அந்த நோயும் அந்த பலவீனமும் என்னை விட்டு நீங்க ஆரம்பிச்சது. சில வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு புதிய அரணை கட்ட ஆரம்பித்தேன். அது என்ன அரண் அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமடைந்துள்ளேன், நான் அவருடைய பலத்தை பெற்றுள்ளேன், நான் கிறிஸ்துவின் மனதை பெற்றுள்ளேன், அவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் அனைத்தையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு அப்படின்னு வசனத்தினால், அந்த வசனத்தை நான் மறுபடியும் கேட்கறதுனால, அந்த வசனத்தை நான் மறுபடியும் பேசுறதுனால, அந்த வசனத்தை நான் மறுபடியும் தியானிக்கிறதுனால, அந்த வசனமே என்னுடைய இருதயத்தில் ஒரு புதிய அரணை, என்னுடைய மனதில் ஒரு புதிய அரணை நான் கட்ட ஆரம்பித்தேன். இப்போ எப்படி முன்னாடி பலவீனமானவள், நான் வீக்கான ஒரு பர்சன், எனக்கு நோய் வந்துடும் ஒரு அரணை கட்டி வச்சிருந்தனோ, அந்த நோய் என்ன எப்படி ஆளுகை பண்ணிச்சோ அதே மாதிரி இப்போ நான் வேறு ஒரு அரணை கட்டி வச்சிருக்கிறேன், அந்த அரண் என்னை ஆளுகை பண்ணுது. அப்போ கர்த்தர் என்னுடைய மூளையை எதுக்காக படைத்தார் அப்படின்னா, என்னுடைய பிரெயின், பிசிக்கலான பிரெயின், என்னுடைய ஆன்மா, இது ரெண்டுமே அரண்களை கட்டுவதற்கு. நான் ஃபிசிக்கலாக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கலாம் அது எப்படி ஒருத்தவங்களுடைய மூளையில் பிரெயினில் வந்து அரண்களை கட்ட முடியும், அதுதான் சயின்ஸும் சொல்லுது. நம்மளுடைய பிரெயினில் நியூரான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்மளுடைய பிரெயினில், நம்மளுடைய மூளையில் எண்ணங்களை உண்மையாகவே என்ன செய்ய முடியுமா, பார்க்க முடியுமா? உதாரணத்துக்கு ஒரு செடி இருக்கு, அந்த செடியில் நிறைய இலைகள் இருக்குது, அது பச்சை பச்சைன்னு இருக்குது. இன்னொரு செடி இருக்குது, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இன்னொரு செடி இருக்குது, அந்த செடி முட்கள் நிறைந்திருக்குது. நீங்க ஒரு நியூரான், ஒரு நியூரான் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு ஒரு செடி மாதிரி தான் இருக்கும். அதோடைய அமைப்பு, எனக்கு ஒரு சிந்தனை வரும் பொழுது, ஒரு விஷயத்தை நான் யோசிக்கும் போது, அது முதல்ல ஒரு விஷயமாக இருக்கலாம், ஆனால் அதை நான் மறுபடியும் யோசிக்கும் பொழுது எப்படி ஒரு சின்ன செடியானது வளர ஆரம்பிக்குதோ அதே மாதிரி அந்த நியூரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அது பெருசாக வளர ஆரம்பிக்கும். அந்த சிந்தனை என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய பிரெயினில் வளர ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு விதமான செடி இருக்குது, ஒன்று முட்கள் நிறைந்ததாக இருக்குது, ஒன்று இலைகள் நிறைந்ததாக இருக்குது. இந்த இந்த இலைகள் நிறைந்த இந்த செடி எப்போ ஒருத்தருடைய சிந்தனை, அவங்களுடைய சிந்தனை ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ற சிந்தனையாக இருக்குதோ அப்போ அந்த பிரெயினில் வளர்ற அந்த நியூரான்ஸும் அந்த பச்சை பச்சைன்னு இருக்கிற ஒரு செடி மாதிரி. அப்படின்னு என்ன அர்த்தம், அது ஆரோக்கியமாக இருக்குது, அது உடலுக்கு என்ன ரசாயனங்களை தேவையோ அதை சரியான விதத்தில் நம்ம உடம்புக்கு சுரக்குது. இந்த காஞ்சி போன முட்கள் நிறைந்த செடி என்னன்னா, எப்போ ஒருத்தவங்களுக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு முரணான கோபம், வெறுப்பு, கசப்பு, மன்னிக்க முடியாது இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குதோ, அந்த எண்ணங்கள் வளரும் பொழுது உடல்ல ரசாயனங்கள், நன்மை செய்யற ரசாயனங்களை சுரக்காம நம்ம உடம்புக்கு தீமை கொடுக்கிற, விஷம் கொடுக்கிற, பாய்சன் செக்ரெட் பண்ற
ரசாயனங்கள் அது சுரக்குது. அதனால தான் நிறைய பேர் மனநல பிரச்சனை, மனசோர்வு, டிப்ரெஷன் இல்லைன்னா சில உடலில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு டாக்டர்கிட்ட போகிறோம். அப்போ டாக்டர் வந்து மருந்து கொடுக்குறாங்க, அதுவும் நிறைய மனநோய்க்கு, சைக்காட்டிக் நியூராட்டிக் பிரச்சனை இருக்கிறதுக்கு, மனநோய்களுக்கு பிரச்சனைக்கு டாக்டர்கிட்ட போகும் பொழுது அந்த டாக்டர் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ரசாயனங்கள் சீராக இல்லை, அந்த ரசாயனங்களில் டாக்ஸின் இருக்குது, விஷம் இருக்குது, அது சீராக இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து அந்த மருந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ரசாயனத்தை சீர்படுத்துறதுக்காக டாக்டர் அந்த மருந்தை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மருந்து அந்த ரசாயனத்தை சீர்படுத்தலாம், அதை சீர்படுத்தினால பலவிதமான பக்க விளைவுகளும் அதை ஏற்படுத்தும். ஆனால் அந்த ரசாயனங்கள் சீராக இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னுடைய எண்ணங்கள், தாட்ஸ், திங்கிங். ஏன் அப்படின்னா, கர்த்தர் தான் இந்த மூளையை படைத்தார், இந்த பிரெயினை படைத்தார், இந்த உடலை படைத்தார். இந்த பிரெயின் அவர் எதற்காக படைத்தார் அப்படின்னா, அவர் அன்பு பெற்றுக்கொள்வதற்கும் அன்பு கொடுக்கிறதுக்கும் தான் படைத்தார். அது அதில் சமாதானம் இருக்கிறதுக்காக படைத்தார், அதில் வந்து மகிழ்ச்சி இருக்கிறதுக்காக படைத்தார், அதில் வந்து கசப்பு இருக்கிறதுக்கோ, வெறுப்பு இருக்கிறதுக்கோ, கோபம் இருக்கிறதுக்கோ, மன்னிக்க முடியாத தன்மை இருக்கிறதுக்காகவோ அது படைக்கலை. அதை படைக்காத ஒரு நோக்கத்தில் அது செயல்படும் பொழுது அது என்ன ஆகுது, அது ஒழுங்காக அது செயல்படலை. உதாரணத்துக்கு ஒரு 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 மொபைல் வாங்குறீங்க கடையில் இருந்து, அந்த மொபைல் வாங்கும்போது ஒரு மொபைலோ ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்குறீங்க, அது வாங்கும்போது அதோட சேர்த்து என்ன கொடுப்பாங்க, ஒரு மேனுவல் புக் கொடுப்பாங்க, அதில் காஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த பொருளை தண்ணீருக்குள்ளேயோ நெருப்புக்குள்ளேயோ போட்டால் அந்த பொருள் ஒழுங்காக செயல்படாது, அது அந்த பொருளுக்கு ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்கும், அது ரிப்பேர் ஆகும், அது வேலை செய்யாமல் போகும். ஏன்னா அதை யார் அதை கிரியேட் பண்ணாங்களோ, அதை டிசைன் பண்ணாங்களோ, அதை எந்த காரணத்துக்காக அதை டிசைன் பண்ணாங்களோ அந்த காரணத்துக்காக என்ன செய்யணும், அதை பயன்படுத்தணும். அதை வேற ஒரு காரணத்துக்காக பயன்படுத்தணும்னா, அதை சுத்தம் பண்ணுறேன், அதை நான் கழுவுறேன் அப்படின்னு சொல்லி அதை தண்ணியில் போட்டால் அது என்ன ஆயிரும், நாசமாயிரும். அதே மாதிரி தான் நம்மளை படைத்தது, நம்ம உடலை படைத்தது யாரு, கர்த்தர். அவர் தான் டிசைன் பண்ணார். அதை ஏன் டிசைன் பண்ணார் அப்படின்னா, அதை அன்பு பெற்றுக்கொள்றதுக்கும் அன்பு கொடுக்கறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் சமாதானத்தார இருக்கிறதுக்காக, சுயநலமாக இல்லாமல் மற்றவங்களை பற்றி சிந்திக்கிறதுக்கும் கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழ்றதற்காக தான் அதை படைத்திருக்கிறார். ஆனால் அதை அந்த காரணத்துக்காக, எப்படி ஒரு ஒரு கேஜெட் வாங்கும்போது அதுக்கு மேனுவல் இருக்கோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற பைபிள் அதோடைய மேனுவல் புக். நான் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும், எப்படிப்பட்ட சிந்தனை சிந்திக்கணும், எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் காஷனும் இருக்குது, நீ பிறரை மன்னிக்கணும், அன்பு செய்யணும், அந்த காஷனும் இருக்குது. அஃபண்ட் ஆகக்கூடாது, நான் அஃபன்ஸ் இருக்கக்கூடாது, அந்த காஷனை நான் ஒழுங்காக கவனமாக ஜாகிரதையாக நான் அதை வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அந்த வழிமுறைகளை நான் பயன்படுத்தலை, ஒழுங்காக கடைப்பிடிக்கலை அப்படின்னா, நான் என்ன பண்ண தெரியுமா, அவர் டிசைன் பண்ண அந்த உடலை நானே தீமைப்படுத்துகிறேன். எப்படி இந்த மொபைல் தூக்கி தண்ணியில் போட்டால் அந்த மொபைல் கெட்டு போகுமோ, அதே மாதிரி இந்த உடல் வந்து கோபத்துக்காக, வெறுப்புக்காக, கசப்புக்காக படைக்கலை. அப்போ நானே என்ன பண்ணுறேன், அந்த மனுஷனுடைய உடலை, என்னுடைய உடலை நானே சேதப்படுத்துகிறேன். அதனால தான் டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுக்கும் பொழுது டாக்டரால் அந்த மருந்தை கொடுத்து அந்த ரசாயனத்தை சீர்படுத்தலாம். ஆனால் அந்த ரசாயனம் சீரில்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன, என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்மறையான எண்ணங்களாக இருக்க போக தான் இருக்கிறதுனால தான் அது என்ன செய்யுது, டாக்ஸின், விஷத்தை உண்டாக்குது. அந்த விஷம் அந்த சீரில்லாமல் இருக்கனால தான் அது உடல் நோயும் மனநோயும் கொண்டு வருது. அப்போ எப்போ அந்த மாற்றி நிப்பாட்டுறாங்களோ மறுபடியும் அந்த ரசாயனம் சீரில்லாமல் போகுது. இந்த ரசாயனங்கள் சீரில்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேருடைய முக்கியமான உறுப்புகள் பாதிக்க அடையுது. அது கேன்சராக இருக்கலாம், அது டயபெட்டிஸாக இருக்கலாம், இது பல நோய்களுக்கு முக்கியமான காரணம் உடல்ல இருக்கிற பிரச்சனை கிடையாது, மனசுல இருக்கிற பிரச்சனை.
அதுதான் 75-95% நோய்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உடல் ரீதியில் இருக்கிற பிரச்சனை கிடையாது, மனசில் இருக்கிற பிரச்சனை. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, நாம் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் நம்மளுடைய போரானது மாமிசத்துக்குரிய போர் கிடையாது, ஆனால் இந்த போரானது அறங்களை நிர்மூலமாக்குகின்ற போர். இந்த அறங்கள் அவருடைய வார்த்தைக்கும் முரணாக இருக்கிற அறங்களாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய உடலில் என்ன ஆகுது, சீரான ரசாயனங்கள் சுரக்காமல் நம்மளுடைய மனசையும் நோய் உண்டாக்குது, நம்மளுடைய மனநோயும் உண்டாக்குது, உடல் நோயும் ஒருத்தருடைய உடலில் உண்டாக்குது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மாணவன் இருக்கிறான். அந்த மாணவன் தினமும் படிக்கிறான். இப்போ ஒரு நாள் ஒரு பாடத்தை படிக்கிறான் வச்சுக்கோங்க. அதை படிக்கும் பொழுது ஒரு மாணவன் தினமும் படிக்கிறான், இன்னொரு மாணவன் எக்ஸாம் வர்றதுக்கு முந்தின நாள் மட்டும் படிக்கிறான். இந்த ரெண்டு பேரும் படிக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. எப்போ அந்த மாணவர் ஒரு தடவை அந்த பாடத்தை படிக்கிறானோ அப்போ அந்த நியூரான்ஸ், அந்த எண்ணங்கள் அவங்களுடைய மூளையில உருவாகுது புதுசா. ஆனா எப்போ ஒருத்தவங்க தூங்குறாங்களோ, இரவு தூங்குறாங்களோ, அப்போ அந்த இரவு தூங்கும் போது கிளென்சிங் ப்ராசஸ் ஒன்று நடக்குது. கர்த்தர் நமக்காக ஒரு செல்லை உண்டாக்கியிருக்காரு. அந்த செல் என்ன பண்ணும் அப்படின்னா, எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நம்மளுடைய பிரெயின்ல என்ன செய்யும், அழிச்சிரும், அதை கிளீன் பண்ணிடும். எதெல்லாம் தேவை இருக்குதோ அதை பலப்படுத்தும். இதுல எது தேவையில்லாதது, எது தேவை உள்ளது இப்படின்றத எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? அதாவது தேவை இருக்கிறது இல்லாததுன்றது வந்து அந்தந்த நபர் எது முக்கியமானதுன்னு கருதுறாங்களோ அதை தூங்கும் பொழுது அந்த மூளையில் இருக்கிற அந்த செல் அதை பலப்படுத்தும். எது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ அதை அழிச்சிரும். அதனால தான் 10 நாளைக்கு முன்னாடி நான் என்ன சாப்பிட்டேன் ஞாபகம் இல்லை. ஏன்னா அன்றைக்கி நான் தூங்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் நான் முக்கியத்துவம் கொடுக்கல. நான் சாப்பிட்ற சாப்பாடு என்னன்றது நான் முக்கியத்துவம் கொடுக்காதனால அன்று இரவு என்ன ஆகிடுது, அதை என்னுடைய பிரெயின் அழிச்சிருது. ஆனால் அதே அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம், ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தவங்க முக்கியமான நபர் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கலாம், இல்லை யாரோ நம்மளை காயப்படுத்திருக்கலாம். அது என்ன ஆகும்னா, நான் தூங்கும்போது அது பலப்படும். அப்போ ஒரு மாணவர் ஒரு நாள் படிக்கிறானா அந்த பாடத்தை, அதை தினமும் அவன் வந்து ரிவைஸ் பண்ணுறான், படிக்கிறான் அப்படின்னா அது ஒரு அரணாக மாறிடும். அப்போ எக்ஸாமுக்குள்ளே போகும்பொழுது அவன் தினமும் அதை ரிவைஸ் பண்ணதுனால அது ஒரு அரணாக, ஒரு கோட்டையாக மாறிடுது. அதனால தான் அவனோட எக்ஸாமுக்கு முந்தின நாள் அவன் ரிவைஸ் பண்ணனா கூட அவனுக்கு எழுதும்போது ஞாபகம் வரும். ஆனால் எந்த மாணவன் வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் மட்டும் படிக்கிறானோ அவன் தூங்கும் பொழுது அந்த கிளென்சிங் செல் என்ன பண்ணிடுது, அதை அழிச்சிருது. அதனால தான் எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஞாபகம் இல்லை. அதுக்கு காரணம் அது ஒரு அரணாக மாறலை. அப்போது நம்மளுடைய பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுது, நம்மளுடைய மூளை எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, எனக்கு எந்த சிந்தனை எனக்கு உள்ளே வருதோ அந்த சிந்தனையில், எந்த சிந்தனைக்கு நான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறேனோ அந்த சிந்தனை என்னாகுது, நாள் ஆக 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 அது பலமாகி, அது வலுவாகி, அது ஸ்ட்ராங் ஆகி, அது பெருசாகி, அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் மேலே எனக்கு கண்ட்ரோல் கிடையாது, ஆனால் நான் எந்த எண்ணத்தை அனுமதிச்சிடணும் அது ஒரு பெரிய அரணாக மாறி அந்த எண்ணம் என்ன செய்யுது, என்னுடைய வாழ்க்கையில் கண்ட்ரோல் எடுக்குது. அதனால தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை, வசனம், ஆயுதம் எதை முதல் நிர்மூலமாக்குமா, நாங்கள் கட்டியிருக்கிற இந்த அரண்களை அது நிர்மூலமாக்கும். ப்ரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதை பற்றி இன்னும் வரப்போகிற அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். ஜெபம் செய்வோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்பவர்களாக இருந்தாலும் இந்த உலகம் எப்படி போரிடுமோ அப்படி நாங்கள் போரிடாமல் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆயுதங்களை பயன்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ அரண்களை கட்டி வச்சிருக்கிறோம், அந்த அரண்களை நாங்கள் நிர்மூலமாக்குறோம்.
இன்று அந்த அரண்களை நாங்கள் நிர்மூலமாக்குறோம். அதை எப்படி நிர்மூலமாக்குறோம்? உம்முடைய வசனத்தை எடுத்து அதை நாங்கள் வாயை திறந்து தொடர்ந்து பேசுறதன் மூலமாக அந்த அரண்களை நிர்மூலமாக்குறோம். நன்றி இயேசுவே. இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா, நான் கட்டி வைத்திருக்கிற அரண்களை நான் மாற்றிக்கொள்ளணும். அதற்கு ஒரே வழி உம்முடைய வசனம்தான், உம்முடைய வார்த்தை தான். இப்படிப்பட்ட ஒரு பலமிக்க ஆயுதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.